ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம குவாண்டிசேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் டி ப்ரோக்லி கான்செப்ட் ரெண்டுத்துக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன நம்ம பார்த்தோம். ஸோ அதாவது எம்விஆர் ஈக்குவல் டு என்ஹெச் பை டூ பை அப்படின்றது எப்படி வந்தது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். ஓகேவாம்மா? ஓகே, இப்போ எம்விஆர் ஈக்குவல் டு என்ஹெச் பை டூ பை அப்படின்ற டெரிவேஷன் பார்க்கக்குள்ள நம்பர் ஆஃப் வேவ்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஒவ்வொரு ஆம்பிளிடியூட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். நான் உனக்கு புக்கில் வந்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த டயக்ராமை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த டயக்ராமை பாருங்கள். அதாவது ஆட்டமில் இருக்க எலக்ட்ரான் வந்து இஃப் இட் இஸ் பார்ட்டிக்கல் மீன்ஸ் இட்டு ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் சர்க்குலர் பாத். இந்த மாதிரி சர்க்குலர்லாம் வந்து சுற்றிட்டுருக்கணும். ஓகே, இதே வேவாக இருந்தது அப்படின்னா எப்படி வேவ்ஸ் இப்படி இப்படி வரும் நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி இப்படி வேவ் வரக்குள்ள தட் ஷுட் பி இன் கண்டினியூவாக தான் இருக்கணும். ஓகேவா? கண்டினியூஸாக இருக்கணும். அது கண்டினியூவாக இருந்துச்சுன்னா இந்த இது பார்த்திங்கன்னா உனக்கு கண்டினியூவாக இருக்குது உனக்கு இந்த டயக்ராமில் இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அலௌடு, அதாவது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கண்டினியூஸாக இருந்தால் அது நாட் அலௌட். ஓகேவா? அது டிஸ்கண்டினியூவாக இருக்கவே இருக்காது. ஸோ அது கண்டினியூவாக இருக்கிறது தான் நம்மளுக்கு அலௌட் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வேவ்ஸ் வந்து தொடர்ந்து, அதாவது வேவ் மூமெண்ட்டில் எலக்ட்ரான் சுற்றிட்டே தான் இருக்கும், எந்த இடத்துலையும் அது ஸ்டாப் பண்ணாது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே என் ஈக்குவல் டு த்ரீன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்பர் ஆஃப் அந்த வேவ் லென்த் எவ்வளோ இருக்குது அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ. அதாவது நான் ஏற்கனவே கவுண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன், ஒன் டூ த்ரீ. ஓகேவா? இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், ஒன் டூ த்ரீ ஃபோர். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு ஃபோர். இங்கே என் ஈக்குவல் டு ஃபைவ். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்கு இங்கே. அதே மாதிரி நெக்ஸ்ட் டயக்ராமில் சிக்ஸ் இருக்குது. ஸோ என் ஈக்குவல் டு அப்படின்றது என்னோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்காக இந்த டயக்ராம் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எலக்ட்ரான் வந்து வேவ் நேச்சராக இருக்குது அப்படின்றதுக்கு, வேவ் மூமெண்ட்டில் சுற்றிட்டு இருந்தது அப்படின்னா அந்த எண் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டேவிசன் அண்டு ஜெர்மன் எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேவிசன் அண்டு ஜெர்மன் எக்ஸ்பிரிமெண்ட், இந்த டேவிசன் ஜெர்மன் எக்ஸ்பிரிமெண்ட் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானுக்கு வேவ் நேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரிமெண்ட்டாக ப்ரூவ் பண்ணவங்க தான் வந்து உனக்கு டேவிசன் அண்ட் ஜெர்மன் எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி பண்ணாங்க அப்படின்றத ஒரு டயக்ராம் மூலிமா நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ டேவிசன் அண்ட் ஜெர்மன் எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி பண்ணாங்க அப்படின்னு பாருங்கள். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் பீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிக்கல் கிறிஸ்டல் மேலே, இங்கே உனக்கு சென்டராக இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிக்கல் கிறிஸ்டல். ஸோ இந்த சென்டர் பார்ட்டில் உனக்கு சின்னதாக கொடுத்துருக்காங்க பாரு, இது நிக்கல் கிறிஸ்டல். இந்த நிக்கல் கிறிஸ்டல் மேலே வந்து எலக்ட்ரான்ஸ் பீமை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோத வைக்கிறாங்க. ஒரு பாம்பேட் பண்ணக்குள்ள அது வழியாக பாஸ் ஆகக்குள்ளே வெளியில் வர அந்த ரேஸை வந்து, இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட், இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கு இல்லாமல் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் அதனோட பேட்டர்னை வந்து உனக்கு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ரவுண்ட் ரவுண்டாக உனக்கு டைஃப்ராக்ஷன் பேட்டர்னாக உனக்கு கிடைக்குது. ஸோ அப்படி டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ரேஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது எக்ஸ்ரேஸை நிக்கல் கிறிஸ்டல் மேலே பாஸ் பண்ணக்குள்ளேயும் சேமாக இதே மாதிரி உனக்கு ஒரு டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் உனக்கு கிடைக்கிது. ஸோ அதாவது அந்த வேவ்ஸ் சிதறல் அடைகிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிவு பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எக்ஸ்ரேவில் இருக்க மாதிரியே எலக்ட்ரான்ஸ்க்கும் பதிவாகுது டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன். ஸோ அப்போ எக்ஸ்ரேஸ் வந்து வேவ் அப்படின்னா எலக்ட்ரான்ஸும் வேவ் தான் அப்படின்றத இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவாம்மா? ஸோ ஓகே, இப்போ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க அப்படின்றத நான் உனக்கு சொன்னேன். அதாவது பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நிக்கல் கிறிஸ்டல் மேலே பாஸ் பண்ணி டைஃப்ராக்ஷன் பேட்டர்னை வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படின்றத டயக்ராமில் காமிச்சோம். இட் இஸ் ஷுட் ரிசம்பிள் த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன், எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பேட்டர்னோட சிமிலராக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ திஸ் ஃபைண்டிங் ஆஃப் இந்த எலக்ட்ரானுக்கு வேவ் நேச்சர் இருக்குது அப்படின்ற கண்டுபிடிச்ச இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னிக்ஸ்க்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அண்ட் லோ எனர்ஜி எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க டேவிசன் ஜெர்மன் எக்ஸ்பிரிமெண்ட் தான் வந்து ஒரு முன்னோடியாக ஒரு மாடலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோன்னா ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டினிட்டி பிரின்சிபிள். ஓகேவா? ஹைசன்பர்க்கோட அன்சர்டினிட்டி பிரின்சிபிள் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்டருக்கு அப்படி இருக்குது, ஒரு வாட் இஸ் மேட்டர்னா மேட்டர் இஸ் எனி திங் ஆக்குப்பை ஸ்பேஸ்ன்னு பார்த்தோம்.
அந்த மேட்டர் எதனால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம் பார்த்தோம். ஸோ ஆட்டமில் என்னென்ன பார்ட்டிகல் இருக்குது, ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்குதுன்னு பார்த்தோம். ஓகேவா, அதில் மூவபிளாக இருக்கிறது யார், எலக்ட்ரான். ஸோ அந்த எலக்ட்ரானுக்கு தான் நம்ம என்ன இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்கோம், டியூவல் நேச்சர் இருக்குது அப்படின்னு நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ அப்படி டியூவல் நேச்சராக ஒரு மேட்டர் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு சில லிமிட்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐசன்பர்க் சொல்கிறாரு. ஸோ அதுதான் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். அன்சர்டனிட்டி அப்படின்னா என்னென்னா நிலை இல்லாதது. ஓகேவா, நிலை இல்லாதது இல்லை அப்படின்னு என்ன சொல்லலாம், எரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்சர்டனிட்டி எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஃபார் எ மைக்ரோஸ்கோப்பிக் பார்ட்டிக்கல், அதாவது மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்டிக்கலுக்கு சேம் டைம் ஒரே டைமில் அதனோட பொசிஷன் அண்ட் மொமெண்டம் அது ரெண்டுத்தையும் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, அக்யூரேட்டாக டிட்டர்மைன் பண்ண முடியாது, கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அக்யூரேட்டாக அது எங்கே எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஐசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். அப்படியே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலும் தட் ஷுட் பி அன்சர்டனிட்டி ஆர் எரர், எரராக தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பிரின்சிபல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் உனக்கு இங்கே மார்க் பண்ணி காமிக்கிறேன், நீங்களும் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 mark question. இது இட் இஸ் இம்பாசிபிள் டு அக்யூரேட்லி டு டிட்டர்மைன் போத் த பொசிஷன் அண்ட் த மொமெண்டம் ஆஃப் எ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் சைமுல்டேனியஸ்லி, அதாவது ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு நுண் துகள், அதாவது மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்குறது ரொம்ப ஸ்மால் பார்ட்டிக்கலாக இருக்கும் இல்லாமா, அந்த மாதிரி இருக்க ஒரு பார்ட்டிக்கலுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியாது, பொசிஷன் ஆஸ் வெல் அஸ் மொமெண்டம். மொமெண்டம் அப்படின்னா என்னது, மொமெண்டம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், எம்வி, பிவி இஸ் ஈக்குவல் டு எம்வி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எம்ன்றது மாஸ், வின்றது என்னது வெலாசிட்டி. மாஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உனக்கு மாறாது, ஆமாம் தானே, ஒரு பொருளோட மாஸ் எப்படி ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வெலாசிட்டி அப்படின்றது சேஞ்சபிள் ஒன். ஓகேவா, ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த ரெண்டுத்தையும் நம்மளால் அட் அ டைமில் அக்யூரேட்டாக அதுவும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, சரிக்கா, இது ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெல் எக்ஸ் டாட் டெல் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை 4π. ஓகேவா, டெல் எக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெல் எக்ஸ் வந்து அன்சர்டனிட்டி ஆஃப் தி பொசிஷன். ஓகேவா, அந்த பொசிஷனோட நிலையில்லாத தன்மை, அது எரர் அப்படின்னு சொல்லலாம். தென் டெல் பி அப்படின்றது அன்சர்டனிட்டி ஆஃப் தி மொமெண்டம். ஓகேவா, இது ரெண்டுத்தையும் நீங்கள் அது டெல் அப்படின்றது என்ன அப்படின்னா மாறிட்டே இருக்கும், இட் இஸ் சேஞ்சபிள் ஒன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் உனக்கு இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் நம்ம டெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இந்த சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி நீங்கள் டெல் எக்ஸ் டெல் பி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலும் அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஹெச் பை 4π விட ஒன்று கிரேட்டராக இருக்கும் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, கிரேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லக்குள்ள எரர் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். ஸோ திஸ் இஸ் த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இதை நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஓகே, ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் நான் இங்கே ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் பாருங்கள். அக்கார்டிங் டு டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர், மேட்டருக்கு டியூவல் நேச்சர் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறது மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கலுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியாது, இட் இஸ் இம்பாசிபிள் டு டிட்டர்மைன் போத் பொசிஷன் அண்டு மொமெண்டம். மொமெண்டம் அப்படின்னா அதில் வெலாசிட்டி. ஓகேவா, அதை வந்து நம்ம ஈஸியாக டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இதுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் எக்ஸ் டெல் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை 4π. ஓகேவா, டெல் எக்ஸ் அப்படின்னா என்ன, அன்சர்டனிட்டி பொசிஷன், டெல் பி அப்படின்னா அன்சர்டனிட்டி மொமெண்டம். ஓகேவாமா, ஸோ உங்களுக்கு ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படின்னா நீங்கள் என்ன எழுதணும், ஸோ ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படின்னா நீங்கள் டெஃபினிஷன் எழுதி இந்த ஈக்குவேஷனும் எழுதிட்டு டெல் எக்ஸ்னால் என்ன டெல் பினா என்ன அப்படின்றது எழுதணும். ஓகேவாமா, ஓகே. இப்போ இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேஸ் நெக்லிஜிபிள் எஃபெக்ட், அதாவது என்ன சொல்கிறது, மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு இது யூஸ் ஆகாது, ஆனால் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கலில் சச்சஸ் எலக்ட்ரான் இந்த மாதிரி இருக்கிற மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இதுக்கு கிவ் சிக்னிஃபிகண்ட் வேல்யூஸ். ஓகேவா, ஸோ இதை எப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டி ப்ராக்லி ஈக்குவேஷனில், அயன் பால் அண்டு
then next வந்து பார்த்தீங்கன்னா iron ball and electron க்கு compare பண்ணி நம்ம பார்த்தோம் so இப்போ let us calculating the uncertainty velocity of electron in hydrogen atom hydrogen atom ல ஒரே ஒரு electron தான் இருக்கு அந்த ஒரு electron ஓட velocity நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆல்ரெடி போர் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காரு 0.529 அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் எலக்ட்ரானோட பொசிஷனை வந்து நீங்கள் எவ்வளோ அக்யூரஸி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% தான் சரியா 0.5 1% கூட கிடையாது அதில் பாதியாக நீங்கள் பர்சன்டேஜ் எடுத்து அந்தளவு அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்களும் அசியூம் பண்ணி அதனோட பொசிஷனை நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ அப்போ நீங்கள் அன்சர்டினிட்டி பொசிஷன் டெல் எக்ஸ் ஈக்குவல் டு 0.5% நம்ம எடுத்துக்கோ ஸோ பர்சன்டேஜை பை 100 போட்டுக்கலாம் ரேடியஸால் அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க ஆம்ஸ்ட்ராங்ன்றதுனால 10^-10 கொடுத்துருக்காங்க 1 ஆம்ஸ்ட்ராங் ஈக்குவல் டு 10^-10 மீட்டர் ஸோ இதை வச்சு நீங்கள் டெல் எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா h/4π நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அதாவது ஹைசன்பர்க் ஈக்குவேஷன் நம்ம இங்கே இருக்கு இல்லை இதில் டெல் எக்ஸோட வேல்யூவை நீங்கள் ஹைசன்பர்க் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மொமெண்டம் வந்து எம் டெல் வின்னு எழுதிக்கிறோம் இங்கே எம் அப்படின்றது வந்து ஸ்டேபிள் 1 ஸோ அது கான்ஸ்டன்ட் தான் உனக்கு ஆனால் வி வெலாசிட்டி சேஞ்ச் ஸோ டெல் நம்ம அதுக்கு மட்டும் தான் போடுறோம் தென் h/4π அப்படின்றது சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் டெல் வி தான் வேணும் ஸோ டெல் வி வச்சுட்டு மீதி வேல்யூஸ் எல்லாம் இந்த சைட் கொண்டு வரோம் பாருங்கள் 4 இருக்குது பையோட வேல்யூ 3.514 தென் எலக்ட்ரானோட மாஸ் கொடுத்துருக்காங்க தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்ச டெல் எக்ஸோட வேல்யூஸ் இங்கே இருக்குது ஓகேவா இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உனக்கு டெல் வியோட வேல்யூ கிடைக்கும் ஸோ தேர்ஃபோர் த அன்சர்டினிட்டி வெலாசிட்டி இஸ் கம்பேரபிள் வித் தி வெலாசிட்டி ஆஃப் லைட் ஸோ நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சிருக்க வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் வந்து வெலாசிட்டி ஆஃப் த லைட் கூட கொஞ்சம் கம்பேரபிள் ஒரே மாதிரி உனக்கு இருக்குது அட் திஸ் ஹை லெவல் ஆஃப் அன்சர்டினிட்டி அதாவது நீங்கள் அன்சர்டினிட்டி வந்து ஹை லெவலுக்கு எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து உனக்கு வெலாசிட்டி வந்து எக்ஸாக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது 0.5% எடுத்ததுனால கண்டுபிடிக்க முடிஞ்சுது ஹையாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உனக்கான வெலாசிட்டியை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு தான் உனக்கு கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் அதாவது குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டமாக பார்க்கணும் அதுக்கு முன்னாடி வி நோ த வி லேர்ன்ட் அபவுட் ஸ்க்ரான்-நிஞ்சர் ஈக்குவேஷன் சரியா ஸ்க்ரான்-நிஞ்சர் ஈக்குவேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதில் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி மூவ் ஆகுது அதனோட என்ன சொல்கிறது எதை பேஸ் பண்ணி நம்ம அந்த ஆப்ஜெக்டோட மெக்கானிக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் வச்சு யூஸ் பண்ணி படிக்கிறோம் அதை கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை பயன்படுத்தி ஒரு பார்ட்டிக்கலோட பொசிஷன் அண்ட் மொமெண்டமை நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ அப்படி நீங்கள் பொசிஷன் மொமெண்டம் கண்டு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது அந்த பார்ட்டிக்கலோட ஃப்யூச்சர் அது எங்கே இருக்குது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண முடியும் எப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு கார் வந்து 1 hour 10 km போகுது அப்படின்றத நீ கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து 1 hour கழித்து அதாவது 2 hours ஆச்சுன்னா அந்த கார் எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக 20 km அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஸோ இது வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டமில் இருக்க எலக்ட்ரான் வந்து ஒரு மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல் கிடையாது கார்ன்றது பெரிய பார்ட்டிக்கல் ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஆனால் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கலுக்கு நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ அதனால நியூவாக வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து அதுக்காக உருவாக்கப்பட்டு அதுதான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கலோட மூமெண்ட்டை தான் ஆராய்ச்சி பண்ணுறோம் சரி ஓகே நம்ம போகலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைசன்பர்க் ஏற்கனவே சொல்லிட்டாரு அதாவது என்ன சொன்னார் ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கலுக்கு பொசிஷன் அண்ட் மொமெண்டமே கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அது சைமல்டேனியஸாக அப்சல்யூட் அக்யூரேசியாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது ஸோ அப்போ வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து என்ன சொல்லுது டஸ் நாட் கன்சிடர் அபவுட் த டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அதாவது கிளாசிக்கல்
மெக்கானிக்ஸ்லாம் பார்ட்டிக்கல் எல்லாமே வந்து பாத்தி அதாவது மூவ் ஆகுற எல்லா பொருளுமே பார்ட்டிக்கல் தான், வேவ் அப்படின்ற ஒரு கான்செப்டே அவங்க அங்கே யூஸ் பண்ணலை. ஸோ அப்படி இருக்க டைமில் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஸோ இந்த பிரச்சனைக்காக அதாவது என்ன சொல்கிறது, மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ ஹெய்சன்பர்க் பிரின்சிபல் படியும் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளோட நேச்சரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி நியூவாக வந்த ஒரு மெக்கானிக்ஸ் தான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த டிபார்ட்மெண்ட் புதுசாகவே உருவாச்சு. ஸோ இதில் எர்வின்ஸ் குவாண்டிஜர் அப்படின்றவர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானோட வேவ் நேச்சருக்கு ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் உனக்கு டெரைவ் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து அவர் ஆட் பண்ணுறார், ஓகேவா? இட் டிட்டர்மைன்ஸ் த சேஞ்ச் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் இன் ஸ்பேஸ் டிபெண்டிங் ஆன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அதாவது வேவ்ஸ், அதாவது எலக்ட்ரான் வந்து ஆட்டமை சுற்றி சுற்றிக்கிட்டே இருக்கும், ஆனால் அது வந்து வேவில் தான் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி அந்த வேவில் சுற்றிட்டுருக்கிறது அப்படின்றது என்ன சொல்கிறது, எங்கே இருக்குது அப்படின்றது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஆனால் அது ஆட்டமில் தான் இருக்குது. அம்மாவா இல்லையா, ஆட்டம்குள்ளே தான் அந்த எலக்ட்ரான் இருக்குது, ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு ஃபேக்டராக அவர் இன்வால்வ் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹெச்எஸ்ஐ ஈக்குவல் டு இசை அப்படின்ற ஈக்குவேஷன், இதுதான் ஸ்க்ரான்டிஞ்சர் ஈக்குவேஷன். அதாவது என்ன ஸ்க்ரான்டிஞ்சர் ஈக்குவேஷன் அப்படின்னா டைம் இன்டிபெண்டன்ட் ஸ்க்ரான்டிஞ்சர் ஈக்குவேஷன், ஓகேவா? டைம் இண்டிபெண்ட், இதை டைமை டிபெண்ட் பண்ணி உனக்கு கொடுக்க கிடையாது. ஸ்க்ரான்டிஞ்சர் டூ டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காரு, டைம் டிபெண்டன்ட், டைம் இண்டிபெண்ட், ஓகேவா? அங்கே டைம் ஒரு ஃபேக்டராக வந்து சேர்த்து எடுத்துக்கிட்டோன்னா அது டைம் டிபெண்ட்னு சொல்லுவோம், ஆனால் இங்கே டைம் இண்டிபெண்ட்டாக தான் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து டைமை டிபெண்ட் பண்ணி நம்ம சொல்ல கிடையாது, ஓகேவா? ஸோ இதில் ஹெச் கேப் வந்துன்றது ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர், அதாவது ஹெச் கேப் அப்படின்றது ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். இந்த சை, இந்த லெட்டர் நம்ம என்ன சொல்லுவோம், சை, இது வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த எலக்ட்ரானோட வேவ் ஃபங்க்ஷன், ஓகேவா? அந்த வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த வேவ் எப்படி இருக்குது, அதனோட ஃப்ரீக்குவென்சி எவ்வளோ இருக்குது, அந்த வேவ் நேச்சரை தான் நம்ம வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு இந்த சை வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மூணு ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேவ் ஃபங்க்ஷன் உனக்கு இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இ அப்படின்றது என்ன அப்படின்னா எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம், அந்த சிஸ்டத்தோட எனர்ஜி, ஓகேவாம்மா? இப்போ நம்மளுக்கு வந்து டெரிவேஷன் டெரைவ் பண்ணி ஒன்று கொடுக்கல, ஈக்குவேஷன் பார்ட் தான் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸ்க்ரான்டிஞ்சர் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்க்ரான்டிஞ்சர் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரான்டிஞ்சர் ஈக்குவேஷன் என்னது, ஹெச் கேப் சை இஸ் ஈக்குவல் டு இ சை. ஹெச் கேப் அப்படின்றது ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர்னு பார்த்தோம், சை இஸ் த வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ இந்த சை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எக்ஸ் ஒய் இசட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ எப்படி அந்த எக்ஸ் ஒய் இசட்டு டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு நான் உங்களுக்கு இந்த டயக்ராமில் சொல்கிறேன். ஸோ ஆட்டம் இஸ் ஏ ஸ்பெரிக்கல் பார்ட்டிக்கல், ஸ்பெரிக்கல் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஸ்பெரிக்கல் அப்படின்னக்குள்ள எலக்ட்ரான் வந்து இந்த ரவுண்ட் பாத், அதாவது சர்க்குலர் பாத் ஆர்பிட்டில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கக்குள்ளே அது எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை நாங்கள் த்ரீ டைமென்ஷனில் பார்க்கக்குள்ள இந்த எக்ஸு இந்த மூணு இதில், இந்த மூணு ஆக்சிஸ்க்குள்ளே, ஒன்று இந்த ரெண்டு ஆக்சிஸ்க்குள்ளே இருக்கலாம், இல்லை இதுக்குள்ளே இருக்கலாம், இல்லை இதுக்குள்ளே இருக்கலாம், மொத்தம் இந்த எக்ஸ் ஒய் எக்ஸட் அப்படின்ற த்ரீ டி ஷேப்பில் அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு அஷ்யூமாக நம்ம எடுத்துக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு இந்த ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் ஒய் இசட் இந்த ஆக்சிஸ் இருக்கு இல்லாமல் இந்த ஆக்சிஸில் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டபுள் டிஃப்ரென்ஷியேட் நம்ம பண்ணி எடுத்துக்கிறோம், ஓகேவா? ஸோ அதை டபுள் டிஃப்ரெ, அதாவது பார்ஷியலாக வந்து டபுள் டிஃப்ரென்ஷியேட் நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ அதை பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் வந்து டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் பை, அதாவது எக்ஸை பொறுத்து டபுள் டி டிஃப்ரென்ஷியேட் நம்ம பண்ணிக்கிறோம், ஓகேவா? செகண்ட் பண்ணோன்னா டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், ஒய்யை பொறுத்து பண்ணக்குள்ளே டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூ நம்ம போடுவோம், இசட்டை பண்ணக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டோ ஸ்கொயர் பை டோ இசட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுக்குவோம்.
ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டைம் இண்டிபெண்ட் ஈக்வேஷன் இருக்கு இல்லாமல் ஹெச் சை இ சைல, அதில் ஹாமில்டோனியனோட வேல்யூவாக ஆப்ரேட்டரோட வேல்யூவை நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதை ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஹெச் ஸ்கொயர் பை 8π² m டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். நம்ம சொன்னோம் இல்லை, பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதியிருக்கோம் சொல்லி அந்த வேல்யூஸ் எழுதிக்கிறோம் எக்ஸை பொறுத்து. தென் ஒய்யை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேல்யூ எழுதிக்கிறோம். தென் இசட்டை பொறுத்து பண்ண டோ ஸ்கொயர் பை டோ இசட் ஸ்கொயர் என்னமே எழுதிக்கிறோம் ப்ளஸ் வி. ஓகேவா, இதுதான் ஹாமில்டோனியன் ஃபேக்டரோட வேல்யூஸ் இது. தென் இந்த வேல்யூவை கொண்டு வந்து இந்த ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டருக்கு பதிலாக நாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கிறோம். கூடவே வந்து சை அப்படின்ற வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நாம் இங்கே சை அப்படின்றத நான் போட்டிருக்கேன் வி சை. ஓகேவா, ப்ளஸ் வி சை போட்டாச்சு, ஈக்குவல் டு இ சை, அதே மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் சை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். டி டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் சை பை டோ ஒய் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் சை பை டோ இசட் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். ஓகேவா, ஸோ இப்படி எழுதியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஈக்குவேட் பண்ணணுன்றதுக்காக, அதாவது இந்த ஹெச் இதை கேன்சல் பண்ணணுன்றதுக்காக 8π² m பை ஹெச் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்னாகும், இந்த ஃபேக்டர் ஃபுல்லாக நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஓகேவா, ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், இந்த டோ ஸ்கொயர் பார்ட்டை ஃபுல்லாக நம்ம இங்கே எழுதிக்கிறோம். ஆனால் வி கூட வந்து இதை நம்ம எல்லாத்துக்கூடிய நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மைனஸ் 8π² m பை ஹெச் ஸ்கொயர் வி சை அப்படின்னு வரும். அதே மாதிரி இ சை கூடயும் இந்த மைனஸ் 8π² m மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். தென் அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் 8π² இந்த ஈக்குவல் டு இந்த சைட் கொண்டு வரக்குள்ளே ப்ளஸ்ஸாக வருது. ஸோ நம்ம இந்த 8π² m காமனாக வெளியில்